ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இது என்னோடய ஒரு நான் கோவப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். எதனால் கோவப்பட்டேன் அப்படின்னா, லாஸ்ட் வீக் நான் ஒரு ஃபோன் வாங்கியிருந்தேன். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க போய் பார்த்துட்டுவாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து ஹேண்ட்பேக்லேருந்து பணத்தை எடுத்து அந்த ஃபோனுக்கான பணத்தை எடுப்பாங்க. அதையும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். பர்பஸாக பண்ணணும்னு கிடையாது. நான் கிரெடிட் கார்டுலேயோ டெபிட் கார்டுலேயோ ஸ்வைப் பண்ணியிருந்தாலுமே, நான் இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணியிருந்தாலுமே அதை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஆக்சுவலாக என்கிட்ட பணம் இருந்துச்சு, பணத்தை கொடுத்து வாங்கினேன். அதனால் அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணேன். பர்பஸாக உங்களை வந்து என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணலை. இதுதான் உண்மை. இதை பார்த்துட்டு, என்னோடய வீடியோவை பார்த்துட்டு வந்தேன் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பர்சனல் சேட்டில் வந்து, இந்த மாதிரி உங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு காட்டுறியா, நீ ரிச்சுன்னு காட்டுறியா, இல்லை உன்னால் தான் ஃபோன் வாங்க முடியும்னு காட்டுறியா அப்படின்னு ஒரு சில மெசேஜஸ்லாம் வந்துருந்துச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் மக்கள் இவ்வளோ பொறாமப்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்கிட்ட காசு இருக்குது, நான் வாங்குகிறேன். அதை வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட நான் காட்டுறேன். இதை வச்சு நான் பெருமையாகவோ இல்லை என்கிட்ட இவ்வளோ காசு இருக்கோன்னெலாம் நான் பண்ண கிடையாது. என்கிட்ட நான் வந்து ஃபோன் வாங்குகிறேன், அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். என்னோடய காசு ஆக்சுவலாக அந்த 100,000 ரூபாங்கிறது வந்து நான் சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? அதை வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க ஸ்வைப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இதில் வந்து பொறாமப்பட்டு என்னை வந்து திட்டுறதோ ஹர்ட் பண்ணுறதோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அப்படி தான் சொல்லணும். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நான் ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டுருந்தா, ஒரு கொஞ்சம் ஃபேமஸான யூடியூபர், இன்னொரு ஃபேமஸான யூடியூபர் வந்து iPhone 12 Pro வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து நகையை வந்து அடமானம் வச்சு வாங்குறது மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. அது வந்து அவங்க நகை, அவங்க காசு கொடுத்து தான் நகை வாங்கியிருப்பாங்க. அதை அவங்க காசு இல்லாததுனால வித்தோ அடகு வச்சோ வாங்குறாங்க. அது அவங்களோட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது மாதிரி ஒரு யூடியூப் ஃப்ரெண்டு வந்து, ஒரு யூடியூப் பிரதர் வந்து அதை வந்து போட்டிருந்தார். அதை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. எவனோ ஒருத்தன் ஃபோன் வாங்குறதுக்கு எவனோ ஒருத்தன் ஏன் கோவப்படுறான்? அது மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு ஆக்சுவலாக நேற்று. அதனால தான் நான் இதை கம்பேர் பண்ணி நான் பேசுகிறேன். எவனோ ஒருத்தன் உழைச்சி ஃபோன் வாங்குறான், அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படலைனாலுமே பொறாமப்படாதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன், சரிங்களா? அதை வந்து இவர் கிரிட்டிசைஸ் பண்ணி மக்களுக்கு வந்து நல்லதாக கன்வே பண்ணுறது மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த பிரதரை ஹர்ட் பண்ணுறார். அவர் ஹர்ட்டாக இருக்க மாட்டார், ஏன்னா அவர் கொஞ்சம் ஃபேமஸ் தான், அவர் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிருப்பார். இவர் வந்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நகையை வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய பேர் பண்ணுவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். யாரும் பண்ண மாட்டாங்க பிரதர். இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க நகையை எடுத்துக்கொண்டு போய் அடகு வச்சு ஃபோன் வாங்குறேன்னா என்னை செருப்பை கழட்டி அடிப்பாங்க, வீட்டை விட்டு விரட்டி விட்ருவாங்க. எல்லார் வீட்லேயும் அதே தான் நடக்கும். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது நிறையா விஷயம் இருக்குது. அதே மாதிரி அடுத்தவனை பார்த்து கண்டிப்பாக பொறாமப்படாதீங்க, அது வந்து நல்லதே கிடையாது. அவன் உழைப்பு, அவன் ஃபோன் வாங்குகிறான், அவன் ஏதோ வாங்குகிறான், அவன் முன்னேறான், நீங்கள் வந்து பொறாமப்படாதீங்க. எனக்கு வந்து ரெண்டு நாளாக கொஞ்சம் நேற்று இன்றைக்கி ரொம்ப மனசு வலிச்சிட்டு இருந்துச்சு. என்னோடய காசு நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாங்குகிறேன், அதை உங்களுக்கு காட்டுறேன், இதை பார்த்து எதுக்கு பொறாமப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை தான் நான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, ரெண்டு பேரோட ஃபேன் தான் நானும், தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு மனசில் பட்டதை பர்சனலாக பப்ளிக்காக சொன்னேன். இதே தான் அந்த பிரதரும் சொல்லியிருந்தார், உங்ககிட்ட இருக்க வரையும் தான் பர்சனல், அது வீடியோ வந்துருச்சுன்னா அது பப்ளிக் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் பர்சனலை பப்ளிக்காக சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.